ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சு, அதனால தான் நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா சில்லுன்னு காற்று, செம்ம சூப்பராக இருந்துச்சு. வம்சிலாம் வந்து தூங்கிட்டுருக்கா, நான் முதல்ல எழுந்திரிச்சிட்டேன் விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா செம்மையாக இருந்தது கிளவுட்ஸ் எல்லாமே. அது கிளைமேட் செம்ம சில்லுன்னு, காற்றெல்லாம் செம்ம சில்லுன்னு இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. வெல்கம் பேக் டு மை சேனல் வம்சிகா விலாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து அப்படியே ஷேர் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 8:10 ஆகுது. இப்போ வம்சிகா எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஆச்சு, அதான் கொஞ்ச நேரம். அப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணிட்டா, அப்புறம் காஃபி குடிச்சிட்டா. நானும் அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டேன். இப்போ வந்து நானும் வம்சிகாவும் போய் குளிச்சுட்டு ரெடியாக போகிறோம். உங்களை ரெடி ஏதாச்சும் ஆக்டிவிட்டி வந்து காட்டுறோம். ஓகே, ஏதாச்சும் பண்ணா காமிக்கிறோம். நாங்களும் போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் அக்காவும் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு இப்போ இப்போ வந்து நானும் அக்கா வரைய போகிறோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஓகே, நாங்கள் வர என்ன வரைய போகிறோங்கிறதே இடையில இடையில வந்து எடுக்கிறோம். உங்கள் அந்த கிளிப்ஸ் எல்லாமே நாங்கள் இடையில அடியில் நான் வரையிறது அக்கா வரையிறது எடுக்கிறோம். சரி, அப்புறமா இன்றைக்கி டிஃபன் என்ன அப்படின்னா வந்து தக்காளி குழம்பு, தக்காளி குழம்பும் இட்லியும் அதுக்கப்புறம் தோசைன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் என்ன டிஃபன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அங்கே வரையிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:53 ஆச்சு. யார் யாருக்கு வந்து இந்த யோசிப்பு வந்து இருக்குன்னு சொல்லுங்க. வரையும் போது வந்து நம்ம வந்து சும்மா இருக்கிற நேரம்லாம் ஏதாச்சும் நம்மளுக்கு இது வரையலாம்னு தோணும், அப்போவே அது வரைய மாட்டோம். வரையலான்னு உட்கார மட்டும் தான் யோசிச்சுட்டே இருப்போம். அப்போ இப்போ நான் சொன்னதை இப்போவும் எனக்கு ஆகும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் பாலாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. காட்டு பவி காமிச்சாச்சு. இது வந்து தக்காளி குழம்பு, இது ரெண்டு இட்லி, எனக்கு தோசைவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட சாப்பிட வரும். நானும் டிராயிங் பண்ணிட்டே தான் இடிச்சேன். சாப்பிட டைம் வந்ததுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நானும் போய் சாப்பிட்றேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பசிக்குது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் அக்கா வந்து தோசை சுட்டுட்டு இருக்காங்க. அவளே பிடிச்சி அவளே தோசைட்டு அந்த புஜ்ஜுமே இல்லாமல் பண்ணிக்குது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நான் போய் வரையணும். அது என்ன டிராயிங் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச கெஸ் பண்ணுங்க. நீனும் வரைகிறேன். இது வந்து நான் வந்து இன்னும் சாப்பிடல. நான் தோசை நான் எனக்கே சுட்டுட்டு இருக்கேன். அடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் வர போகிற டிராயிங்கோட குட்டி க்ளூ தரேன். என்ன க்ளூ அப்படின்னா வந்து இது வந்து ஒரு கார்ட்டூன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான கார்ட்டூன்னு கூட சொல்லலாம். அந்த கார்ட்டூனில் வர ஒரு கேரக்டர் தான் நான் வந்து ஃபேஸ் வரைஞ்சிட்டு இன்னும் வரைஞ்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறதுக்குள்ள பசிக்குது. சந்தோஷமா இருங்க, வீட்லயே தனியா இருங்க, வெளியில சுத்தாதீங்க. நான் வந்து சும்மா என்னமோ ட்ராயிங் பண்ணேன். ட்ராயிங்னா ட்ராயிங் இல்லை, ட்ராயிங் மாதிரி பண்ணுறது. இதுவோ சூப்பராக இருக்கா, கீழே கமெண்ட் பண்ணுங்க.
வம்சிக்காவே வரைஞ்சிருக்காங்க. இது வந்து அக்கா கிட்ட இருந்து நான் சும்மா வரைஞ்சேன், ஆனா வந்து எனக்கு அது வரல, அதனால நான் விட்டுட்டேன். இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இது அடுத்த பேஜில் வரும்போது இது வந்து மாதிரி சூப்பர் சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவே நாங்கள் எடுக்கிறதே மறந்துட்டேன். திடீர்னு வீடியோ பார்த்துருக்க மாதிரி தான் நமக்கு வச்சு வீடியோ எடுக்கணும். டீ குடிச்சுட்டு அப்புறமா வீடியோவே எடுக்கல. அடையே நானும் வந்து சின்ன வந்து பார்க்க, திடீர்னு எங்கள் டிவியில் முதல்ல அந்த சேனலே வராது, திடீர்னு ஒரு நாள் போயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்துச்சுன்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னா புது எபிசோட் போட்டிருந்தாங்கன்னு. நான் வந்து கொஞ்சம் நாளாக வந்து கார்ட்டூனே ஒரு வருஷமாக பார்க்கறது இல்லை. நானே எனக்குள்ளே வந்து ஒரு முடிவெடுத்துட்டேன், கார்ட்டூன் வந்து நம்ம நேரம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பார்த்துட்டு இருந்தேன். அக்கா வந்து குஞ்சு சமையலுக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்கா பட்டுக்கலாம்ன்றாங்க, நான் பட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இடையில ஒரு தடவை பேசணும் நாங்கள் ரெண்டு பேரும், வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு பேசிட்டு எடுக்கவே கரெக்டாக வந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் வந்துட்டு என்ன சாப்பிட்டேன், ஆம்லா நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், மறந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். அப்போதான் என்னடா யூடியூப் நாம வ்ளாகே எடுக்கலையே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. இப்போ எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1:00 ஆச்சு, லஞ்ச் டைமே வந்துருச்சு. ஆனால் சாரி, நாங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டி ஷேர் பண்ணுறோம், சரி ஷேர் பண்ண முடிஞ்சா இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். கிராஃப்டி கார்னர் சேனல்ல இருந்து அந்த வீடியோ வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா சாப்பாடு கீரைப்பொரியல் தக்காளி குழம்பு காலையில் செஞ்சதே இப்போ வச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த மேடம் வந்து கீரைப்பொரியல் சாப்பிட மாட்டாங்களா? கீரை சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லா. எவ்வளோ நல்லதுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிடணும் சரியா? இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற ஓகே, வைக்கிற சாப்பிட்டு முடிக்கிற. இன்னும் இப்படி கசக்குது, கசக்காது, கசக்காதான் நல்லது. சரி சாப்பிடு, சாப்பிட்டு முடிச்சிருவேன், குட் குட், சாப்பிட வச்சிருவேன். தயிர் சாப்பாடு ஊறுகாய், தயிர் சாப்பாடு ஊறுகாய் சாப்பிட்றாங்க. கீரை வந்து மேடம் சாப்பிட்டுட்டாங்க, கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க, பாதி அப்படியே வச்சுட்டாங்க. பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான். அதுல இருக்க ஆனியன் மட்டும் எடுத்து தனியா வச்சிட்டீங்க. சாப்பிட்டு முடி, சரி சாப்பிட்டு முடி. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3:00 ஆச்சு. இவ்வளோ நேரம் நாங்கள் சும்மா யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். வெளியே கிளவுட்ஸ் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, அழகாக இருக்கு. இதோட வெயிட் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா, எவ்வளோ வெயிட்னா? எனக்கு தெரியாது. 1 பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, காக்கால பறக்குது. ஓகே இப்போ $2 இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5:30 ஆயிடுச்சு டைமா. நாங்கள் வ்ளாக் எடுக்கிறதே கொஞ்சம் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அக்கா இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள வந்து உங்கள் டாகி ஓடிச்சு. உண்மையுமே தான் சொல்கிறேன், கிளைமேட் செம்மையாக இருக்கு, சில்லுன்னு. நல்லா காற்று, நேற்றுல இருந்து 2-3 காத்தடிச்சுட்டே இருக்கு, மழை பெய்யும் நினைக்கிறேன். கிளவுட்ஸ்லாம் பாருங்க, அழகா இருக்கு. நினைக்கிறேன் நாங்கள் ஜூம் பண்ணியிருக்கோம், அங்கே ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு புதுசாக ஆயிட்டுருக்கு, கட்டிட்டு இருக்காங்க. ஆமாம், கட்டிட்டு இருக்காங்க. சைடில் பார்த்தீங்கனாலும் ஒரு வீடு இருக்கும் கடைசியில். இது வந்து ஒரு ரவுண்ட் ஏரியான்னு சொல்லலாம். இந்த ரவுண்ட் எல்லாம் இப்படிதாங்க மேடம் இருக்கும். சரி நீங்கள் போய் மூஞ்சி கழுவிட்டு வாங்க, போங்க. ஓகே, இதை வந்து நான் நேற்று வந்து தண்ணி வச்சிருந்தேன் பாட்டில். கிளைமேட்டுக்கு அந்த சில்லை வந்து ஏற்றனாரு, இதுவும் வந்து ஐஸ் ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் வச்சு குடிக்கிறேன், நல்லா இருக்கேன். சரி அப்புறமா நாங்கள் விலாக் கண்டினியூ பண்ணுவோம். வம்சிக்கா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க, மேக்கப் போட்டு வரேன், மேக்கப்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஜன்னலில் ஜன்னல் பக்கத்தில் நின்றுருக்கேன். செம காத்தடிக்குது, இப்போ செமைய காத்தடிச்சிட்ருக்கு. உங்களோட நீங்கள் இருக்கிற ஊரில் என்ன கிளைமேட் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுற வெளியே எப்படி இருக்கு, நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன் வெளியே எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வெளியே கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. க்ளவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த செடி உங்களுக்கு இந்த பேர்ட்ஸு அந்த க்ளவுட்ஸ்லாம் இருக்கும் போது நல்லாயிருக்கு. உங்களுக்கு நான் வேணால் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். மேகம் இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு பூரா ஓ போலாமா, ஆனால் எனக்கு பயமா இருக்கு. சாயங்காலமே சொல்லியிருப்பேன் கிளைமேட் வந்து ரெண்டு மூணு நாளாக செமையாக இருக்குது, அதனால வந்து எங்கள் ரூம் ஆளுங்களே இல்லைன்னா ஃபுல்லாக வந்து ஏசி ரூம் ஆகிக்குது, ஏசி எல்லாம். அதனால ஏசி இல்லாத ஓசி ரூம், ஏசி ஓசி ஏசி இல்லாத ஓசி ரூம் மறக்காம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்ப உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். அப்படியே உங்களுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்படியே ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே லைக் கொடுத்துருங்க. பாய் பாய்.